இன்றைக்கி ராஜ்மா செய்யலாம். ராஜ்மா பாருங்கள் இப்படி இருக்கும். இதுக்கு பீன்ஸ் கொட்டைன்னு சொல்லிட்டு கூட சொல்கிறாங்க. இந்த பீன்ஸ் கொட்டையை 5-6 மணி நேரம் ஊற வச்சு பாருங்கள், ஊற வச்ச பிறகு இப்படி இருக்கும். இது ஒரு குக்கரில் போட்டு 5-6 விசில் எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக வேக வச்சுக்கலாம். இதை பாருங்க வெந்து போச்சு. இதுக்கு தேவையான பொருள்களை பார்க்கலாம். பச்சை மிளகாய், இஞ்சி, சீரகம், கருவேப்பிலை, வெற மிளகாய் தூள், மஞ்சாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, உப்பு, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், ஒரு 4-5 தக்காளி, இப்போ ஒரு மிக்சி ஜாரில் தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகாய் போட்டுட்டு இருக்கிறேன். இது நைஸ் மிக்சி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு சீரகம், கருவேப்பிலை, பெருங்காயம், வெற மிளகாய்த்தூள், மஞ்சாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா பவுடர், டமாட்டோ மிக்ஸி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதோ இதில் போட்டுட்டு இருக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பீன்ஸ் கொட்டை, வேக வச்ச பீன்ஸ் கொட்டையும் இதில் போட்டுட்டு இருக்கிறேன். இது ஒரு 4-5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். பாருங்கள் ராஜ்மா ரெடி ஆயிடுச்சு. இது சர்விங் பவுலில் எடுத்து கார்னிஷுக்காக கொத்தமல்லி போட்டிருக்கிறேன். ராஜ்மா பீன்ஸ் கொட்டை சாம்பார் ரெடி.